எல்லாருக்கும் வணக்கம். பிரெஞ்சு ரெசிபி. இன்றைக்கி பிரெஞ்சு ரெசிப்பியில் தொடைய வீட்டில் பண்ண பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கமெண்ட் எங்கிட்ட கேட்கணுமோ அதை நீங்கள் வந்து கேளுங்க, அதுக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இதில் வீடியோ கொடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ ரெண்டு சேனல் ஆனதுனால அந்த சேனல்லையும் வந்து நம்மளை லக்லி கார்டன்லேயும் வந்து அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால, ஸோ ரெண்டு சேனலும் மெயின்டைன் பண்ண வேண்டியதுனால அங்கே ரெண்டு வீடியோ, ஸோ வீக்லி டூ வீடியோஸ் அந்த மாதிரி இது. இங்கேயும் நம்மளுக்கு பண்ணணுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் அது எனக்கு டைமிங் கொஞ்சம் இடிக்குது. அது இல்லாமல் வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று மாற்றி ஒன்று வந்ததில்ல, அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இதுலேயுமே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டினியூவாக கொடுக்குறதுக்கு. அண்ட் டைம் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். அண்டு இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, எங்கள் வீட்டு பூஜாரை தான். ரொம்ப நாள் கழித்து திருப்பி பூஜாரையை பார்க்குற மாதிரி எனக்கே இன்றைக்கி தான் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. எப்படின்னா வீடியோ வந்து அதிகமாக எடுக்கிறது கிடையாது. இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை ஆடியில், அதனால் சரி இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக எப்போவும் பண்ணுற பூஜை வேறு மாதிரி இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எப்படின்னா துணியெல்லாம் வச்சு எடுத்து சக்கரை பொங்கல் பண்ணி வடை பண்ணி படைச்சிருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எப்போவுமே ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு நம்ம எப்போவும் போல் தான், எப்போவும் ரெகுலராக பண்ணுற பூஜை தான். அண்டு ஸ்லோகம் இன்றைக்கி வந்து அம்மனை பற்றி இல்லையா, ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு தானே, அதனால் ஃபஸ்ட்டு துர்கைக்கிட்டே இருந்து தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. துர்கை என் குல தெய்வத்துக்கிட்டே இருந்து தான். ஸோ நான் பண்ணி முடித்தோன்னே எங்கள் மாமியார் வந்து நெய்வேத்தியம் பண்ணாங்க சாமிக்கு, அவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்டிங் வந்து சக்கரை பொங்கல், நம்ம ரெகுலராகவே பிரசாதம்னா நான் பண்ணுனா காமிப்பேன், இந்த வாட்டி காமிக்கலை. பட் அங்கேயே எனக்கு கொஞ்சம் நேரம் ஒர்க் இருந்ததுனால என்னால் அதை பண்ணதெல்லாம் எடுக்க முடியல, சக்கரை பொங்கல் பண்ணதெல்லாம். அண்டு இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இல்லையா, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயும் பாபா கோயில் இருக்கிறதுனால அங்கேயெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஈவினிங்கில் பண்ணேன். மார்னிங்கில் ட்ரை பண்ணுவேன், பட் மார்னிங்கில் எனக்கு அது எப்போவுமே சூட் ஆகாது. எப்போவாது மார்னிங்லன்னா எப்படி பண்ணணும்னா, ஏர்லி மார்னிங் அந்த 3:30 to 4:30 முடிச்சிடணும் பூஜை. அப்படி அந்த பிரம்ம இதில் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். பட் எனக்கு அதுவுமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் ஈவினிங்கில் தான் எனக்கு மோஸ்ட்லி. இப்போ வந்து வராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி வழிபாடு பண்ணுறதுனாலையோ நம்ம ஈவினிங் ஈடுபாடு அதிகமாக போயிட்டு, ஈவினிங் பூஜையில் வந்து அதிகமாக ஈடுபாடு இருக்கிறதுனால அந்த மாதிரி போகுது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, அது இல்லாமல் இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து எல்லா என் வீட்டில் எத்தனை விக்கிரகங்கள் அம்மனுடைய விக்கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, அன்னபூர்ணியாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், துர்கையாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், வராகி அம்மனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி கையில் வளையல் போட்டுவிட்டேன். நம்மக்கிட்ட சின்ன குட்டியாக நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெகுலராக நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. சிட்டி காய்ச்சல் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா குட்டி குட்டியாக, அது வந்து இவங்க எல்லா கைகளுக்கும் போட்டு விடுறதுக்கு தான் கொஞ்சம் தனியாக வாங்கினேன். அதை இன்றைக்கி எல்லா அம்மனுங்களுக்கும் ஒரே கலரில் ரெட் கலரில் அந்த வளையல் போட்டு விட்டேன். நான் கொஞ்சம் போட்டேன், எங்கள் மாமியார் கொஞ்சம் போட்டாங்க. ஸோ எல்லாருமா நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லா சாமிக்கும் இன்றைக்கி வளையல்லாம் போட்டுவிட்டு தீபதூவெல்லாம் காமிச்சு பிரசாத நைவேத்தியம் பண்ணிவிட்டு படைச்சது. இதுதான் எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் பண்ண பூஜை. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் நாளைக்கு பஞ்சமி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நாளைக்கு பஞ்சமினால அது பற்றியும் நம்ம உங்கள் கூட, ஏன்னா லாஸ்ட்டு பஞ்சமிக்குமே நான் வீடியோ போடலை. ஸோ ரெண்டு வீடியோவும் ஒன்றா இது பண்ணி போடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த இதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் இன்றைக்கி பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1 weekக்கு அப்புறம், 1 weekா 2 week ஆயிடுச்சு, ஆக்சுவலி 2 week ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறது. ஏன்னா இப்போ அந்த செடி இதிலேயே கான்சன்ட்ரேஷன்லாம் அதில் போயிடுச்சு. ஸோ அதில் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ இன்னும் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவும் போட இப்போவும் எப்போவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குறத நான் சொல்லிட்டேன், நான் ஒரு ஒரு வாட்டியுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் கொடுக்குற லைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது விளக்கெல்லாம் ஏற்றி எப்போவும் நான் பண்ணுவேன் இல்லையா, விளக்கெல்லாம் ஏற்றி நெய்வேத்தியெல்லாம் பண்ணி முடித்து எல்லாம் சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு
ஸ்லோகம் சொல்லும்போது நான் லைட் ஆஃப் பண்ணி உட்கார்றது என்னுடைய பழக்கம். ஸோ அது மாதிரி உட்காந்து சைலண்ட் பூஜை ஒரு 10 நிமிஷம் அம்மன்கிட்ட உட்காந்துக்குவேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்ல வந்ததை மறந்துட்டேன். ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் போட்டு கேட்டிருக்கீங்க, வீடியோ ஏன் மேம் போடல, என்ன ரீசன் அப்படின்னு. ஸோ கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மெசேஜ் பண்ணி கேட்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்கேனே நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் கண்டிப்பாக என் சைட்லேருந்து வீடியோ வரும். தேங்க்யூ.